ஸோ அந்த ட்ரெயினோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிட்ராகுண்டா மெமு எக்ஸ்பிரஸ்ங்க. Hey guys, welcome back to Yasick Vlog. So, நம்ம இன்றைக்கி எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் தாங்க இருக்கும். ஆஃப்டர் லாங் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெயின் விளாக் எடுக்கிறதுக்காக வந்திருக்கேன். ஸோ சடன் தாங்க மார்னிங் தாங்க முடிவு பண்ணேன். ஏன்னா இன்றைக்கி அக்டோபர் 2 ஹாலிடே, நம்மளுக்கு வர காலேஜ் போயிட்டுருக்கு, ஃபைனல் இயர்னால விளாக் எங்கேயும் பெருசாக எடுக்க போக முடியல. ஸோ இன்றைக்கி இப்படி ஒரு சூப்பரான ட்ரெயினில் ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தாங்க நான் இன்றைக்கி சென்னை சென்ட்ரல் வந்திருக்கேன். ஸோ இன்றைக்கி சென்னை சென்ட்ரலேருந்து எங்கே போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கும்மிடிப்பூண்டி தாங்க போக போகிறோம். பட் இந்த வாட்டி நான் சூஸ் பண்ணது லோக்கல் ட்ரெயின் கிடையாது. ஸோ ஒரு மெமு ஃபாஸ்ட் லோக்கல்னு சொல்லிக்கலாம், சாரி மெமு ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் தாங்க நம்ம இன்றைக்கி வந்து இந்த விளாகை ட்ரை பண்ண போகிறோம். ஸோ அந்த ட்ரெயினோட நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிட்ராகுண்டா மெமு எக்ஸ்பிரஸ்ங்க. ஸோ இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா பிட்ராகுண்டா, அதாவது நெல்லூரில் இருக்கக்கூடிய பிட்ராகுண்டா வரைக்குமே ஆப்ரேட் ஆகுது. அதில் நம்ம இன்றைக்கி சென்னை சென்ட்ரலேருந்து கும்மிடிப்பூண்டி வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோம். நான் ஏன் கும்மிடிப்பூண்டி வரைக்கும் ட்ராவல் பண்ணுறேன்றத பார்த்தீங்கன்னா லோக்கல் ட்ரெயினுக்கும் இந்த ட்ரெயினுக்கும் கம்பேரிசன் பார்க்க போகிறேங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா டைமிங் ப்ளஸ் ஃபேர் ப்ளஸ் ஸ்டாப்ஸ். ஸோ இது மூணு தாங்க இந்த விளாகில் நீங்கள் ஃபுல்லாகவே பார்க்க போகிறீங்க. ஸோ நம்ம ட்ரெயின் பார்த்தீங்கன்னா சென்னை, அதாவது மெயின் ஸ்டேஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா 4:30 கிளம்பும். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா உள்ளே போயிட்டு ட்ரெயின் வந்துருச்சா எங்கே இருக்குன்றதை பார்த்துலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வாங்க ஸ்டேட்டாக விளாகில் போகலாம். நம்ம ட்ரெயின் வந்துருச்சுங்க, பிளாட்ஃபார்ம் நம்பர் 13 இருக்கு நம்ம ட்ரெயினு. ஸோ இவன் என்னடா இது மெயின் எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் சொல்லிவிட்டு இந்த சென்ட்ரல் வந்து வீடு எடுக்கிறான்னு நினைக்காதீங்க. நான் டிக்கெட் புக் பண்ணும்போது எனக்கு அந்த சென்னை சென்ட்ரல் தான் சொல்லி போட்டுருச்சு, நான் இன்றைக்கி காலில் தான் புக் பண்ணேன். பட் அங்கே போனப்போ தெரிஞ்சு இந்த ட்ரெயின் இங்கேருந்து கிளம்புதுன்னு, அதுக்கப்புறம் தான் லேட்டாக எனக்கு புரிய வந்துச்சு. ஸோ இந்த ட்ரெயினுக்கு எக்கச்சக்கமான ரேக் ஷேரிங் இருக்குங்க இந்த மெமுக்கு. பட் இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரிஞ்ச ரேக் ஷேரிங் ஒன்று சொல்கிறாங்க, சென்னையிலேருந்து அரக்கோணத்துக்கு ஃபாஸ்ட்டாக ரன் பண்ணுறாங்க காலையில் இந்த ட்ரெயின் பிட்ராகுண்டாலேருந்து வந்ததுக்கப்புறம். ஸோ அது போயிட்டு ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா இந்த சென்ட்ரல் வந்துடுது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயினை இப்போ இந்த சென்ட்ரலில் எடுக்கிறாங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ண புதுசுலேருந்து எப்போயுமே அந்த சென்ட்ரலில் எடுத்தாங்க. ஆல்மோஸ்ட் அரக்கோணம் மெமோ ஃபாஸ்ட் விட்டதுக்கப்புறம் கூட அங்கேருந்து எடுத்தாங்க. எப்போ இந்த பக்கம் மாற்றினாங்கன்னு எனக்கு தெரியாது. ஸோ அப்படி மாற்றிருந்தால் நீங்கள் டிக்கெட்டில் அப்டேட் பண்ணியிருக்கலாம், மேபி ஆப்பில் அப்டேட் பண்ணியிருக்கலாம். மெமோவில் பார்த்தீங்கன்னா D8 D7 போட்டிருக்கோம். எஸ் இந்த மெமோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லி ஃபார் ரிசர்வ்டுங்க. கைஸ் நம்மளுக்கு அலாட் பண்ணக்கூடிய கோச் என்னன்னு பார்த்தீங்கன்னா D1 51 கோச் நம்பருங்க. ஸோ வந்தாச்சு. நான் சொன்ன மாதிரி நிறைய பேருக்கு தெரியல இந்த ட்ரெயினை பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ் நினச்சிடுறாங்க. பட் இந்த ட்ரெயின் அன்ரிசர்வ் கிடையாது, ரிசர்வேஷன் தான். அதனால் இன்னொரு கன்ஃபியூஷன், அந்த கும்மிடிப்பூண்டி ட்ரெயின் லேட் ஆகிறதுனால எல்லாருமே இந்த ட்ரெயினில் ஏறிடுறாங்க. அண்ட் தென் நான் காட்டியிருப்பேன், டிடிஆரும் வந்திருந்தார், அதிசயமாக இருக்குது டிடிஆர் வந்திருந்தார், டிடிஆரும் இருக்கார். ஸோ நீங்கள் ஏறினீங்கன்னா அவர்கிட்ட கேட்டுவாங்க, வண்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி அவர் டிக்கெட் செக் பண்ண ஆரம்பிச்சிடறாரு கைஸ். ஆன் டைமுக்கு, அதாவது 4:30 பார்த்தீங்கன்னா சென்னை சென்ட்ரல் சபர்பன் ஸ்டேஷன்லேருந்து கிளம்பிடுச்சுங்க. ஸோ இங்கே எனக்கு ஒரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சிச்சு, நிறைய விஷயம் மாற்றிருக்காங்க. ஃபஸ்ட்டு விடும்போது பார்த்தீங்கன்னா ஆன்லைன் புக்கிங் தான் சொன்னாங்க. பட் நான் இப்போ டிடிஆர்ட்ட கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்க பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் புக்கிங்கும் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நோ இஷ்யூஸ், டிடிஆர் இருக்கனால பார்த்தீங்கன்னா நார்மல் பேசஞ்சர்ஸ் ஏற விடுறதில்ல, பட் ஏறினாலும் அவங்கள ஃப்ரெண்டுக்கு அனுப்பி விட்றாங்க கைஸ், அதுதான் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ நம்மளுக்கு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் அஃபிஷியல் ஆல்ட்டி எங்கன்னு பார்த்தீங்கன்னா பொன்னேரி தாங்க. ஸோ வாங்க போய்கிட்டே இருக்கலாம். Thank you.
சொன்ன மாதிரி தாங்க, நம்ம ட்ரெயினுக்கு பார்த்தீங்கன்னா சென்னை சென்ட்ரல் எடுத்தால் நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு அஃபிஷியல் ஹால்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பொன்னேரி தான். ஸோ பேசன் பிரிட்ஜில் கூட நிற்காதுங்க, மேபி பேசன் பிரிட்ஜ்லேயே அட்லீஸ்ட் கொடுத்துருக்கலாம் ஸ்டாப்பிங். இது என்ன லைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் தெரிஞ்சிருக்கும். ஸோ இது வியாசர்பாடி பைபாஸ் வழியாக கொருக்குபேட் வந்து ஜாயின் ஆகுதுங்க. ஸோ சங்கமித்ர எக்ஸ்பிரஸ்லாம் இப்படி தான் வந்து ஜாயின் ஆகும். Thank you.
த்ரீ மினிட்ஸ் டிலேவோட பார்த்தீங்கன்னா பொன்னேரி உள்ளே என்ட்ரு ஆகிட்டு இருப்பாங்க. நம்மளோட ஃபஸ்ட் அஃபிஷியலாக வந்துட்டு இந்த ரூட்டில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஸ்க்கும் லோக்கலுக்கும் ஒரே நிலமை தான் போகல. ஏன்னா நம்மளுக்கு முன்னாடி எக்ஸ்பிரஸ் போயிட்டுருக்கு. ஸோ அதனால் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக தான் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கான். பார்க்கலாம் எத்தனை மணிக்கு பொன்னேரி வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5:30 வரணும். பட் ஒரு 3 நிமிஷம் டிலேவோட தான் நம்ம பார்த்தீங்கன்னா பொன்னேரியே வந்துகிட்டு இருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கும்மிடிப்பூண்டி தான். ஒரு ஷார்ட் டர்ன் ஜெர்னி தாங்க இருக்கும். ஸோ பார்க்கலாம் கும்மிடிப்பூண்டி போயிட்டு நான் ஃபேர் சொல்கிறேன். ஏன்னா இங்கே சொல்ல முடியல, ரொம்ப சவுண்டாகவே இருக்குது.
ஸ்டேஷன் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஒர்க்காகவே இருக்குது. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு இருந்த ஒரு ஓல்டு பிரிட்ஜ் தான் அது. ஸோ இப்போ இது புதுசாக கட்டியிருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கும்மிடிப்பூண்டி ரயில்வே ஸ்டேஷனே பார்த்தீங்கன்னா அம்ரித் பாரத் ஸ்டேஷன் ரீடெவலப்மெண்ட் ஸ்கீம் கீழே வருதுங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இதுவுமே ரீடெவலப்மெண்ட் ஆகிட்டுருக்கு. கும்மிடிப்பூண்டின்ற இருந்த அந்த போர்டை எடுத்துட்டாங்க, நானும் தேடிக்கிட்டே இருந்தேன். ஸோ கைஸ் அவ்வளோதான் கைஸ், கும்மிடிப்பூண்டி வந்தாச்சு. எவ்வளோ நேரம் டிலேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 7 மினிட்ஸ் டிலே, 5:40 தாங்க வந்துச்சு. பட் எத்தனை மணிக்கு வரணும்னு பார்த்தீங்கன்னா 5:33 பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கும்மிடிப்பூண்டி வந்திருக்கணும். அந்த கிராசிங்னால தான் டிலே ஆயிடுச்சு. மேபி அங்கேருந்து டிலே, அங்கே இருந்த டிலேக்கு நம்ம வந்தது அப்படின்னா செம்ம ஃபாஸ்ட்டு 95 ஆல்மோஸ்ட் தொட்டுச்சு. ஆனால் மெமுவோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு 110 வரைக்கும் தொடும். இந்த ரூட்டு பார்த்தீங்கன்னா 130 தான், ஆனால் 95 வரைக்கும் சாலிடாக போனாங்க. ஸோ நான் ஃபேர் சொல்கிறது முடியும், ஒரு சின்ன கம்பேரிசன் பார்த்தலாமா. நார்மல் லோக்கல் ட்ரெயினில் சென்னை சென்ட்ரல் சபர்பன் ஸ்டேஷன்லேருந்து கும்மிடிப்பூண்டி வரைக்கும் எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 மணி நேரம் ஆகுதுங்க. பட் இந்த ட்ரெயின் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு 1 hour தாங்க. பட் ஃபேர் இப்போ சொன்னால் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபேர் எவ்வளோ ஆகுது பார்த்தீங்கன்னா 45 rupees ஆகுதுங்க. நான் புக் பண்ணும்போது எனக்கு 45 rupees காட்டுச்சு. அதுவே பார்த்தீங்கன்னா நார்மல் லோக்கல் ட்ரெயினில் வெறும் 15 rupees தாங்க. நீங்கள் ஒரு 1.5 மணி நேரம்னு அது கணக்கு தான், பட் ஆனால் கன்ஃபார்ம் டிலே ஆகும். ஆனால் கன்ஃபார்ம் டிலே ஆகுங்க. இந்த ரூட்டில் வந்து டிலேக்கெலாம் பஞ்சமே இருக்காது, ஏன்னா எக்ஸ்பிரஸ்க்கும் லோக்கலுக்கும் ஒரே லைன் தான். ஸோ ரெண்டுமே ஒரே லைனில் போய் ஆகுன்றனால நிறைய இடத்துல நிப்பாட்டி தாங்க போவாங்க. கிராசிங்ஸ் அதிகமாகவும் இருக்கும். ஏன் நம்ம வந்தது எக்ஸ்பிரஸ் தான், ஆனால் அதே போட்டுட்டு பின்னாடி வந்த ஹைதராபாத் எக்ஸ்பிரஸை வந்து விட்டாங்க இல்லையா. ஸோ இதே மாதிரி லோக்கல் ட்ரெயின் நடக்கும், இதோட தாறுமாறும் லோக்கல் ட்ரெயின் நடக்குங்க. அதுக்கெலாம் டிலே அதிகமாகிட்டே போகும். அதனால் நீங்கள் யாராவது ஈவினிங் டைமில் சீக்கிரமாக போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த ட்ரெயினை சூஸ் பண்ணிக்கோங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயினை ஒர்க்கர்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க, ஜென்ரல் பீப்புளுக்கு அவ்வளோவா தெரியாது. டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா 8 பெட்டி இருக்குங்க. ஸோ D1லேருந்து D8 வரைக்குமே ஃபுல்லாமே ரிசர்வேஷன் தான். அண்ட் தென் இந்த மெமு இருக்கு இல்லையா, ஸோ இந்த மெமுக்கு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ரேக் ஷேரிங் இருக்குது நான் முன்னாடி சொன்ன மாதிரி. ஸோ இது எந்த ஷெட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜமுந்திரி விஜயோட இருக்கக்கூடிய ராஜமுந்திரி ஷெட்டோட மெமு தாங்க இது. ஸோ இதில் அந்த போர்டு நான் காட்ட மறந்துட்டேன். ஸோ அதில் பார்த்திங்கன்னா விஜயோட விசாகப்பட்டினம் நிறைய நெல்லூர் அப்படியே ஓங்கோல் அப்படியே கூலூர் அப்படியே எக்கச்சக்கமான ரேக் ஷேரிங்லாம் கொடுத்துருந்தாங்க. இது போனதுக்கப்புறம் அப்படியே மாறி மாறி போயிட்டு ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா மார்னிங் பித்ரகுண்டால் எடுத்து சென்னை வந்துடும். ஸோ சென்னையிலேருந்து திரும்பி அரக்கோணம் வந்து ஒரு ஃபாஸ்ட் லோக்கலாக ஆப்ரேட் ஆகிட்டு திரும்பியும் பார்த்தீங்கன்னா அரக்கோணத்துலேருந்து இப்போ வந்துச்சுலையா. ஸோ அதே மாதிரி தாங்க வந்துடும். ஸோ அவ்வளோதாங்க ஒரு ஷார்ட்டஸ்ட் ஜர்னியாக இருந்துச்சு. ஒரு ஃபுல் வீடியோக்காக நீங்கள்லாம் வெயிட் பண்ணிட்டுருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நானும் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணுறேன், ஏன்னா எக்ஸாம்ஸ் நடந்துகிட்டு இருக்குது, ஃபைனல் இயர்னால நிறையா விஷயம்லாம் போயிட்டுருக்கு. ஸோ அதனால தாங்க என்னால் ஒரு ஃபுல் ஜர்னி பண்ண முடியல. ஸோ நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு சூப்பரான ஜர்னி நம்ம சேனலில் வரும் நான் நினைக்கிறேன். ஸோ கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட ஒரு சூப்பரான ஒரு ட்ரெயின் ட்ராவல் வாக்லையும் இல்லை பஸ் வாக்லையும் வந்து சந்திக்கிறேன். அண்டில் தன் டாடா பை பை ஃப்ரம் யாசிக் ஃப்ளக்ஸ். பை கைஸ்.